தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தூய ஆவி துணையாக வருவே இயேசுவின் சாட்சிகளா அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. நீர் நல்லவர், வல்லவர், உலகின் முகத்தை புதுப்பிக்க கூடியவர் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைய முதல் நாளில் இந்த ஆவியானவரை நவநாளின் நாளில் நாங்கள் இந்திய நாளில் திருச்சபை ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபையை வழிநடத்துபவர்கள் அத்தனை பேரையும் அது பாதத்தில் தருகின்றோம் ஆண்டவரே. உமக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே, அவர்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது ஆவியின் வல்லமை அவர்கள் மேல் பொழிந்தரலும் ஆண்டவரே. உமது ஆவியின்றி எங்களால் எதையும் புதுப்படைப்பாக செய்ய முடியாத ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உமது ஆவியின் வல்லமையில் செயல்பட ஆவியின் ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்துள்ள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே, திருச்சபையில் நடக்கும் எந்த தீமைகளையும் நீர் மன்னிக்காதவர் அல்ல ஆண்டவரே. அனைத்தையும் நீர் புதுப்பிக்கின்றவர் ஆண்டவரே, மன்னிக்கின்றவர் ஆண்டவரே. உமது ஆவியின் வல்லமையால் திருச்சபை வழிநடத்த எல்லாராலையும் முடியும் என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. உமது ஞானத்தையும் வல்லமையும் இன்றைய நாளில் எம் திருச்சபையின் தலைவர்கள் மீதும் குறிப்பாக அர்ப்பணிக்கப்பட்ட அத்தனை பேர் மேலும் நீர் பொழிய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். புது படைப்பாக ஒவ்வொருவரையும் மாற்றிருள வேண்டுமாய், ஆவியானவரை அனுப்ப வேண்டுமாய். எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆவியானவரின் அபிஷேகம் நம் திருச்சபை மீது இறங்க செய்வோம். நீரின் மீது அசைவாடி உலகம் உருவாக காரணமாயிருந்த பரிசுத்த ஆவியானவரே, உயிருள்ள இறைவனின் ஆவியே, திருச்சபையின் மேல் எழுந்தருளும். அறிவு சார்ந்தவர்களோடு பேசி ஆலோசனை செய்ய ஆரோனை நிரப்பிய ஞானத்தின் ஆவியே, உயிருள்ள இறைவனின் ஆவியே, திருச்சபையின் மீது எழுந்தருளும். மோயிசனிடம் இருந்து 70 முதியோருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியே, உயிருள்ள இறைவனின் ஆவியே, திருச்சபையின் மீது எழுந்தருளும். 70 முதியோரையும் இடைவிடாது இறைவாக்குறைக்கு செய்த பரிசுத்த ஆவியே, உயிருள்ள இறைவனின் ஆவியே, திருச்சபையின் மீது எழுந்தருளும்.
மூனின் புதல்வனாகிய யோசுவாவிடம் செயல்பட்ட பரிசுத்த ஆவியே, உயிருள்ள இறைவனின் ஆவியே திருச்சபையின் மீது எழுந்தருளும். இஸ்ரேல் மக்களுக்கு நீதி வழங்கி வந்த ஆண்டவரின் ஆவியானவரே, உயிருள்ள இறைவனின் ஆவியே திருச்சபையின் மீது எழுந்தருளும். தானின் பாளையத்தில் சாம்சன் இருந்தபோது அவன் மீது இறங்கிய ஆண்டவரின் ஆவியே, உயிருள்ள இறைவனின் ஆவியே திருச்சபையின் மீது எழுந்தருளும். கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் சிங்கத்தை கிழித்து துண்டித்து போட சாம்சனுக்கு ஆற்றல் தந்த ஆண்டவனின் ஆவியே, உயிருள்ள இறைவனின் ஆவியே திருச்சபையின் மீது எழுந்தருளும். சாம்சனை கட்டியிருந்த கட்டுகள் தீப்பட்ட நூல் போல் அவன் கைகளை விட்டு அறுந்து போக செய்த இறைவனின் ஆவியே, உயிருள்ள இறைவனின் ஆவியே திருச்சபையின் மீது எழுந்தருளும். சகுலை புது மனிதனாக்கி இறைவாக்குறைக்கு செய்த உன்னதரின் ஆவியே, உயிருள்ள இறைவனின் ஆவியே திருச்சபையின் மீது எழுந்தருளும். அபிஷேகம் செய்யப்பட்ட தாவீதின் மீது இறங்கி எப்போதும் அவருடன் இருந்த ஆண்டவரின் ஆவியே, உயிருள்ள இறைவனின் ஆவியே திருச்சபையின் மீது எழுந்தருளும். தாவீதை பிடிக்க சவுலால் அனுப்பப்பட்ட காவலரையும் ஆட்கொண்டு அவர்களையும் இறைவாக்குறைக்கு செய்த ஆவியானவரே, திருச்சபை உயிருள்ள இறைவனின் ஆவியே திருச்சபையின் மீது எழுந்தருளும். ராமா தாத்தாவிலிருந்து நயோத் வரை சவுலை இறைவாக்குறைக்கு செய்த பரிசுத்த ஆவியே, உயிருள்ள இறைவனின் ஆவியே திருச்சபையின் மீது எழுந்தருளும். எலியாசிடமிருந்து எலிசேவின் மேல் இறங்கி இருமடங்காக நிரப்பிய இறைவனின் ஆவியே, உயிருள்ள இறைவனின் ஆவியே திருச்சபையின் மீது எழுந்தருளும். யூதா குலத்தார் அனைவரும் மன்றாடிய போது சபை நடுவே இறங்கி வந்த ஆண்டவரின் ஆவியே, உயிருள்ள இறைவனின் ஆவியே திருச்சபையின் மீது எழுந்தருளும். எருசலேமில் இருந்த ஆண்டவரின் ஆலயத்தை மீண்டும் எழுப்ப யூதா பென்யமின் குலத்தவர் மீது அனுப்பப்பட்ட ஆண்டவரின் ஆவியே, உயிருள்ள இறைவனின் ஆவியே திருச்சபையின் மீது எழுந்தருளும். திருச்சபையை உண்டாக்கிய இறைவனின் ஆவியே, உயிருள்ள இறைவனின் ஆவியே திருச்சபையின் மீது எழுந்தருளும். திருச்சபையை உண்டாக்கிய இறைவனின் ஆவியே, உயிருள்ள இறைவனின் ஆவியே திருச்சபையின் மீது எழுந்தருளும். திருச்சபையை உண்டாக்கிய இறைவனின் ஆவியே, உயிருள்ள இறைவனின் ஆவியே திருச்சபையின் மீது எழுந்தருளும். படைத்திடும் தூயாவே, மக்கள் தம் இதயங்களில் சேரி நிரப்பும் பொருட்பிற சாதத்தால் நீவிர் வழங்கின இதயங்களே, தீற்று வாழன் என்பவரே சீரிய இறைவனின் திருக்கொடையே, தகை கொடை ஏழு குறியவரே, தந்தை வலக்கர திருவிரலே, சகபித பாக்கினை காப்பவரே, சர்வ சொல்வரம் நாவில் நிறைப்பவரே, ஐம்புலன்களு கொழி ஓட்டிடுவே, அன்பினை இதயத்தில் பாய்ச்சிடுவே, திம்பில்லா உடற்கழிவில்லாது சீர்மிகு வலிமையேற்றிடுவே, துரிதமயம் பகைவரை விரட்டி சுருக்கமாய் சமாதானம் அருள்வீரே, வரும் வினைகளிலிருந்தகத்திடவே வழி நடத்தும் தலைமை வகித்தே, வழியாக தந்தையையும் ஒரு சுதன் அவரையும் அறிந்திடவே, தம்பிரான் இருவரின் திரு ஆவி தாமென விசுவசித்திடவுதவும், தந்தை இறைவனுக்கும் மகிமை தாழ்விட துயர்த்த சுதனுக்கும் இந்த தேற்ற வாழனுக்கும் என்றென்றும் மகிமை பெருகிடுக.